உலகக்கோப்பையில் பங்கேற்க ஆஸ்திரேலியா சென்றுள்ள இந்திய அணி வலுவான பந்துவீச்சு இல்லாமல் செல்வதால் கோப்பையை வெல்லுமா என இந்திய ரசிகர்கள் கலக்கத்தில் உள்ளனர். வரும் 16ஆம் தேதி ஆஸ்திரேலியாவில் 20 ஓவர் உலகக்கோப்பை தொடங்குவதையொட்டி இந்திய அணி அந்நாட்டிற்கு புறப்பட்டு சென்றுவிட்டது. ஆனால் கோப்பையை வெல்லும் அளவிற்கு இந்திய அணியில் பந்துவீச்சு பலமாக இல்லை என்பது ரசிகர்களின் அச்சம். நடைபெற்று முடிந்த ஆசிய கோப்பையில் அரையிறுதிக்கு கூட தகுதி பெற முடியாமல் வெளியேறியது இந்திய அணி. காரணம் பந்துவீச்சு. காயம் காரணமாக பும்ரா உலகக்கோப்பை அணியிலிருந்து விலகியுள்ள நிலையில் புவனேஸ்வர் குமாரும் ஃபார்மில் இல்லாமல் தவிக்கிறார். ஷமி கொரோனாவால் பாதிக்கப்பட்டுள்ளார். ஆசிய கோப்பையில் அர்ஷ்தீப் சிங்கின் பந்துவீச்சும் சொல்லிக்கொள்ளும் வகையில் இல்லை. 6வது பந்துவீச்சாளராக யாரை களமிறக்குவது என்பதில் இன்னமும் குழப்பம் நீடிக்கிறது. 20 ஓவர் போட்டிக்கு எதற்கு அஸ்வின் என்பது யாருக்கும் புரியாத தீர்வு. பும்ரா இடத்திற்கு ஷமி, முகமது சிராஜ் மற்றும் தீபக் சாகர் ஆகியோர் பரிசீலனையில் உள்ளனர். ஷமி குணமடைந்து விட்டால் அவருக்கான வாய்ப்பு அதிகம். ஆனால் ஷமி தேர்வு செய்யப்பட்டாலும் கூட இந்திய அணியில் ஒரு வலுவான பந்துவீச்சை உருவாக்க முடியாது என்பது ஒரு சில நிபுணர்களின் கருத்தாக உள்ளது. வலுவான இடதுகை பந்துவீச்சாளர் இல்லாதது, மிதவேக பந்துவீச்சையே அதிகம் நம்பியிருப்பது என இந்திய அணி பலவீனமாக ஆஸ்திரேலிய மண்ணில் கால் வைத்திருப்பதாக ரசிகர்கள் கவலை கொண்டுள்ளனர். ஆனால் 2007ஆம் ஆண்டு தோனி தலைமையில் உலகக்கோப்பையை வென்றபோது இந்திய அணியில் வலுவான பந்துவீச்சு இல்லை என்பதும், இருக்கிற பந்துவீச்சாளர்களை கேப்டன் திறம்பட பயன்படுத்துவதும், பவுலர்கள் சரியான லைன் அண்ட் லெங்க்தில் பந்து வீசினாலுமே போதும், வெற்றியை வசப்படுத்தலாம் என்பது மற்றொரு தரப்பு கிரிக்கெட் நிபுணர்களின் கருத்து. தென்னாப்பிரிக்கா, பாகிஸ்தான், இலங்கை மற்றும் நியூசிலாந்து அணிகள் வலுவான பந்துவீச்சுடன் உலகக்கோப்பையில் களம் காண்கின்றனர். அவர்களை எதிர்கொண்டு கோப்பையை வென்று சாதிக்குமா இந்திய அணி? ஜெயாப்ள செய்திகளுக்காக வெங்கடேஷ்.